தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு மட்டுமானதும் அல்ல. எவனாலும் ஒருத்தர் தனிச்சு துணிவோட தேர்தல் காலத்தில் நிக்க முடியுதா? தொடக்கத்தில் இருந்து இதுவரை இன்னும் இறுதி வரை தனித்து தான் நான் போட்டிடுவேன். நீங்க எந்த காலத்திலேயே ஒரு சேர மாட்டேன். எதுக்கு கூட்டணி, எதுக்கு கூட்டணி? ஏன் இவ்வளவு கூட்டம்? மக்களை நம்புவதில்லை, அச்சம். நாங்க ஏன் நிக்கிறோம்? மக்களை நம்பி மக்களுக்காக நிக்கிறோம். மக்கள் நம்பும்படி நிக்கிறோம். மக்களுக்கு அருகில் நிக்கிறோம். மக்களை நேசித்து நிக்கிறோம். எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிக்கிறோம். காசு கொடுக்கிறாங்கன்னு தெரியுது. தேர்தல் ஆணையம் அது தெரிஞ்சு அதுபாடு போயிருது. அதுக்கு பேரே தேர்தல் கமிஷன் தான். அது கமிஷன் வாங்கிட்டு போயிருது. அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதோ ஒண்ணு என்ன கொடுமை பாருங்க. இது எதுக்கு? நான் என்ன சொல்றேன், அரவக்குறிச்சி தொகுதி ஏலம் போட்டுருங்க, நாங்க ஆட்டத்துல இருந்து விலகி போயிடுறோம். யார்? செந்தில் பாலாஜி. அரவக்குறிச்சி தொகுதி 10 கோடிப்பா, ஏலதாரர் மதிப்பு 10 கோடி. அது செந்தில் அவர் எவ்வளவு? 10 கோடி, 1 லட்சம்ப்பா. அப்படி எடுத்துட்டு போட்டும். எதுக்கு? இந்தியா இப்போது ஏலத்திற்குப்பா. யாருப்பா? 50 லட்சம் கோடிப்பா கடனே. 57 லட்சம் கோடி இருக்கு. 57 லட்சம் கோடி தொடக்க விலை. இந்தியா யார் ஏலம் எடுக்கிறா? அதானி ஒரு 5 வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டோம். அம்பானி ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிட்டோம். போங்க, ஆண்டுட்டு போங்க. ஒரு நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை என்ன? கல்வி தனியாரு, மருத்துவம் தனியாரு, சாலை போடுதல் பராமரித்தல் தனியாரு, குடிநீர் விநியோகம் தனியாரு, போக்குவரத்து தனியாரு, எல்லா கர்மமும் தனியார். அரசு வேறு, அரசு என்னதான் செய்யும்? கையெழுத்து போட்டு கமிஷனை வாங்கிட்டு கம்மன் இருக்கும். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், இவங்க நாட்ட லீடர் ஒன்லி அண்ட் புரோக்கர், வெறும் புரோக்கர். இவர்கள் தலைவர்கள் அல்ல, தரகர்கள். பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்கிற தரகர்கள், மக்களுக்கு சேவை செய்யற தலைவர்கள் அல்ல. இது என்ன வேலை? என்ன வேலை? எல்லாம் தனியாற்ற கொடுத்துட்டு என்ன கொடுமை இருக்கு? நாட்டின் பாதுகாப்புல அந்நிய முதலீடுங்க. நாட்டின் பாதுகாப்புல ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில அந்நிய முதலீடு. என்ன தரம் இருக்கும்? இத்தனை கோடி மக்கள் ஒரு துணை கண்டம், உலகத்துல ஒரு துணை கண்டம், வளர்கிற வல்லாதிக்கம் வாயிலே பேச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு. இந்த நாட்டுல ஒரு ஸ்டேட், ஒரு மாநில அளவு கூட இல்ல பிரான்ஸ். அவன்கிட்ட போய் நாட்டின் பாதுகாப்பு போர் விமானம் வாங்கிட்டு வருது ரபேல். அதுலயே ஊழல், அதுல ஊழல். எங்கடா அந்த கோப்புகள், அந்த ஃபைல்லாம் எங்கடா? உச்ச நீதிமன்றம் கேக்குது. அது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து அந்த ஃபைல் மட்டும் காணா போயிருச்சுக்கிறாங்க. அது பாதுகாப்புத்துறை அமைச்சகமாடா அப்ப பேரு? பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துல ஒரு ஃபைலை பாதுகாக்க முடியல. இவங்க இவ்வளவு பெரிய நாட்டை பாதுகாப்பையும் நாங்க நம்பிட்டு கிடக்கிறோம். இது ஒரு கொலை, இது ஒரு கொடுமை. ஒரு கேள்விக்கு கூட இவங்க இந்த பதில் கிடையாது, ஒட்டும் கிடையாது. நேருக்கு நேரம் மோதல் கிடையாது. அங்க போய் ஒரு நாயை கல்லெடுத்துருந்தோம்னா 6 தெருதள்ளி போய் குலைக்கும்ல. அங்க நின்றுகிட்டு திட்டுறது ஒரு தர்க்க ரீதியான ஒரு கருத்து. நாங்கள் வந்தால் இதை செய்வோம் சொல்றதுக்கு தகுதி வச்சிருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். நீங்க தான் வந்துட்டீல பல தடவை. வந்துட்டீல என்ன செஞ்சிருக்கீங்க? நான் சொல்றேன், கல்வியை சமமாக, தரமாக, சரியாக, இலவசமாக என் தேசத்தின் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் அப்படின்னு சட்டம்.